வெல்கம் டு 5-star ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6th ஃபஸ்ட்டு டைம் சயின்ஸில் மொத்தம் 7 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் லெசன் 1 mark பார்க்கலாம். ரோம் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஆன்சர் இ, அளவு நாடா. செகண்ட் க்வெஸ்டின், 7 meter என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது. ஆன்சர் இ, 700 centimeter. தேர்ட் க்வெஸ்டின், அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் ஆ, அளவீடு. ஃபோர்த் க்வெஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் இ, கிமி மீட்டர், சென்டிமீட்டர், மீமி. ஃபிஃப்த் க்வெஸ்டின், அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். ஆன்சர் ஆ, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. ரோம் லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு டேஸ். ஆன்சர் மீட்டர். செகண்ட் க்வெஸ்டின், 500 gram ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். ஆன்சர் அரை. தேர்ட் க்வெஸ்டின், டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஆன்சர் கிலோமீட்டர். ஃபோர்த் க்வெஸ்டின், 1 meter ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர். ஆன்சர் 100. ஃபிஃப்த் க்வெஸ்டின், 5 kilometer ஈக்குவல் டு டேஸ் மீட்டர். ஆன்சர் 5000. ரோம் லெட்டர் 3, சரியான அல்லது தவறான என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான குற்றை எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஒரு பொருளின் நிறையை 126 kilogram என கூறலாம். செகண்ட் க்வெஸ்டின், ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவு கோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஆன்சர் தவறு. தேர்ட் க்வெஸ்டின், 10 meter என்பது 1 centimeter ஆகும். ஃபோர்த் க்வெஸ்டின், முலாம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகரமான முறை ஆகும். ஆன்சர் தவறு. ஃபிஃப்த் க்வெஸ்டின், எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்சர் சரி. ரோம் லெட்டர் 4, ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், சர்க்கரை, பொதுத்தராசு, எலும்பிச்சை சாறு டேஸ். ஆன்சர் அளவு சாடி. செகண்ட் க்வெஸ்டின், மனிதனின் உயரம் சென்டிமீட்டர், கூர்மையான பென்சில் முனையின் நீளம் டேஸ். ஆன்சர் மீமி. தேர்ட் க்வெஸ்டின், பால் பருமன் காய்கறி டேஸ். ஆன்சர் நிறை. ரோம் லெட்டர் 5, பொறுத்துக. நம்பர் 1, முன்னங்கையின் நீளம். ஆன்சர் ஊ, முலாம். நம்பர் 2, நீளத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் ஆ, மீட்டர். நம்பர் 3, நானோ. ஆன்சர் இ, 10^-9. நம்பர் 4, காலத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் ஆ, வினாடி. நம்பர் 5, கிலோ. ஆன்சர் இ, 10^3. ரோம் லெட்டர் 6, பின்வரும் அலகுகளை ஏறுவரிசையில் எழுதுக. நம்பர் 1, 1 millimeter. நம்பர் 2, 1 centimeter. நம்பர் 3, 1 meter. நம்பர் 4, 1 kilometer. ரோம் லெட்டர் 7, ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். செகண்ட் க்வெஸ்டின், நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு. ஆன்சர் தராசு. தேர்ட் க்வெஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் கிலோகிராம். ஃபோர்த் க்வெஸ்டின், நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கிலோகிராம். ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? ஆன்சர் எண் மதிப்பு, அலகு. ரோம் லெட்டர் 9, கீழ்கண்ட வினாக்களுக்கான விடையை கட்டத்திற்குள் தேடுக. இந்த கட்டத்தில் வந்து நம்மளுக்கு
நம்ம க்வெஸ்சனுக்கு தேவையான ஆன்சர் வந்து இருக்குது, அது கண்டுபிடிச்சி க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், 10^-3 என்பது ஆன்சர் மில்லி மீட்டர். செகண்ட் க்வெஸ்சன், காலத்தின் அலகு, ஆன்சர் வினாடி. தேர்ட் க்வெஸ்சன், சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது, ஆன்சர் பிழை. ஃபோர்த்து க்வெஸ்சன், கடிகாரம் காட்டுவது, ஆன்சர் நேரம். ஃபிஃப்த்து க்வெஸ்சன், ஒரு பொருளில் உள்ள பரும்பொருளின் அளவு, ஆன்சர் நிறை. சிக்ஸ்த்து க்வெஸ்சன், பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுத்துக்காட்டுப்படுவது, ஆன்சர் சராசரி. செவன்த்து க்வெஸ்சன், ஒரு அடிப்படை அளவு, ஆன்சர் நீளம். எயித்து க்வெஸ்சன், வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது, ஆன்சர் ஓடோமீட்டர். நைன்த் க்வெஸ்சன், தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது, நாடா. டென்த்து க்வெஸ்சன், நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு, ஆன்சர் லிட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.